என்னங்க சிவாஜி இப்படி ஆயி போச்சே அப்படின்னு சிவாஜி படத்துல சுமன் ரஜினிய பார்த்து ஒரு டைலாக் பேசுவாரு. இப்ப இந்த டைலாக அமலபால பார்த்து எல்லாரும் பேசுற மாதிரி ஆயி போச்சு அவங்க நிலைமை. சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சு கொஞ்ச நாள்லயே டாப் ஹீரோஸ் கூட எல்லாம் நடிச்சு பீக்ல இருந்தாங்க அமலபால். ஆனா அந்த நேரத்துல டைரக்டர் விஜய் கூட இவங்களுக்கு லவ் அப்படின்னு நியூஸ் வர, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க திரும்பி நடிக்க வந்தனால ஃபேமிலிக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு அவங்க சொன்னனால சரி ஓகே டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்ப ரெண்டு பேரும் டைவர்ஸ்க்கும் ரெடி ஆகியிருக்காங்க. அண்ட் இந்த நிலையில மறுபடியும் அமலாபால் சினி இண்டஸ்ட்ரியில ஒரு ரவுண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நிலைமையில இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில அமலாபாலோட நிலைமை அதர பாதாளத்துக்கு போயிருக்கு. இப்போதைக்கு அமலாபால் கையில வட சென்னை படம் மட்டும்தான் இருக்கான், அண்ட் வேற எந்த படங்களும் இல்ல அப்படின்ற சுச்சுவேஷன்ல ஒரு பட டீம் வந்து அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணிருக்காங்க. அண்ட் கதை என்னன்னு கூட கேட்காம அவங்க நோ அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அந்த நோ அப்படின்ற பதில் வந்ததுக்கு ரீசன் என்னன்னா அந்த படத்தோட ஹீரோ யாருன்னா மாக்காப்பாவா. ஸோ இப்பதான் மாக்காப்பா வந்து இண்டஸ்ட்ரியில ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஹீரோவா இருக்காரு, அவருக்கு போய் நான் ஜோடியா நடிக்கிறதா நோ வே அப்படின்னு நோன்னு சொல்லி அப்படியே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களாம். என்னடா தமிழ் சினிமாவில நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க அதிரடியா ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். இப்போ கன்னட சினிமா பக்கமா போயிருக்காங்க அமலாபால். ஏற்கனவே தமிழ்ல விஐபி படத்துல நடிச்சிருந்த அமலாபாலுக்கு இப்ப கன்னட படத்திலையும் இந்த விஐபி படத்தோட ரீமேக்ல நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் சுதீப் கூட சேர்ந்து இன்னொரு படமும் பண்ண போறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. தெலுங்கு ஆக்டர் நாக சைத்தன்யாக்கும் சமந்தாவுக்கும் ஒரே லவ்வாமே அப்படின்னு ராக்கெட் வேகத்துல ஒரு நியூஸ் எல்லார்கிட்டயும் பரவிக்கிட்டு இருக்கும் போதே இந்த இயர்ல இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்டாமே, வீட்டுல கூட பேசி முடிவு பண்ணிட்டாங்களாமே, அப்புறம் என்ன அப்படின்னு அடுத்த நியூஸ், வீட்டுல எல்லாரும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, சோ நோ கிளாமர் அப்படின்னு சமந்தா சொல்லிட்டாங்கன்னு அடுத்த